திமுக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மு க ஸ்டாலின். அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இன்னும் இரு தினங்களில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வார். ஆளுநர் மாளிகையில் அதற்கான விழா நடைபெறும். அமைச்சரவையும் உடன் பங்கேற்கக்கூடிய சூழலில் திமுக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 1967 தன்னுடைய 14 வயதில் அவருடைய அரசியல் பயணம் என்பது தொடங்கியது. இளைஞர் திமுகவாக தொடங்கிய அந்த பயணம், திமுக பொதுக்குழு உறுப்பினராக அவர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்கிறார். அவசர நிலை காலகட்டத்தில் அவர் சிறைவாசமும் அனுபவித்ததுண்டு. 1996 சென்னை மாநகராட்சியின் மேயராக முதல் நடைமுறையாக அவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பிறகு 1000 விளக்கு, குளத்தூர் ஆகிய தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த முறை 3வது முறையாக குளத்தூர் தொகுதியில் களம் கண்டு அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.